இன்றளவும் ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கு மனநூல்தான் காரணம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் நேற்று மாலை எழுத்தாளர் நல்லு இராலிங்கம் தற்கால தமிழ்நடையில் தொகுத்துள்ள மனநீதி என்னும் மனதர்ம சாஸ்திரம் நூலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட மதிமுக அவைத்தலைவர் வந்தியத்தேவன் பெற்றுக் கொண்டார். பின்னர் இவ்விழாவில் பேசிய தொல் திருமாவளவன், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று மனநூல் போதிப்பதாகவும் இன்றளவும் ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கு மனநூல்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மதத்தையும் சமூகத்தையும் பகையாக பார்ப்பதில் என்றும் மேலும் எந்த மதத்தையும் சமூகத்தையும் பகையாக பார்ப்பதில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். பெண்களுக்கு எதிராகவும் உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு இங்கே ஒடுக்குமுறைகள் நிலவுவதற்கு சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நிலவுவதற்கு எப்படி இந்திய அரசமைப்பு சட்டம் ஆட்சி நிர்வாகத்திற்கும் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அதை போல சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துவது ஆட்சி செய்வது மனு தர்மம்தான். பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த சட்டத்தின்படி தேர்தல் நடத்துகிறான், அந்த சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை நடத்துகிறான், அந்த சட்டத்தின்படி சட்டங்களை இயற்றுகிறான். அது பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் நிகழ்கிறது. ஆனால் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கும் கோலோச்சுவது மனு தர்மம்தான். இன்றைக்கும் தனித்தனி வாழிடம் இருப்பது இதனால்தான், இன்றைக்கும் தனித்தனியான கலாச்சாரத்தை பின்பற்றுவது இதனால்தான், இன்றைக்கும் ஆணவ கொலைகள் நடப்பது இதனால்தான். சாதி கலப்பு கூடாது என்று இது சொல்லுகிறது, வர்ணக்கலப்பு கூடாது என்று இது சொல்லுகிறது. சாதி கலப்பையோ வர்ணக்கலப்பையோ செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொடூரமாக தண்டிக்க வேண்டும் என்று இது சொல்லுகிறது. அதனால்தான் ஆனர் கில்லிங் நடக்கிறது, அதனால்தான் நாடக காதல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருக்கிறது, ஆணும் பெண்ணும் பிறந்த காலத்திலிருந்து காதல் இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிர்களுக்கிடையிலேயும் காதல் இருக்கிறது. விலங்குகள்கிட்ட காதல் இல்லையா? காதல் இல்லாமல் எப்படி இனப்பெருக்கம் வரும்? வெறும் காமமா? கிடையாது. நினைத்த நேரத்தில் உடல் இச்சையை நுகர வேண்டும் என்று விரும்புகிறவன் மனிதன். ஆனால் இனப்பெருக்க தேவையை உணர்கிற நேரத்தில் இரண்டு உயிர்களும் கலப்பது விலங்குகள். நினைச்ச நேரத்தில் அது நாயாக இருந்தாலும் ஆடு மாடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து நுகரணும்னு நினைக்கிறான், மனுஷனும் சரி மனுஷனும் சரி. இப்போ இந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த உணர்வு உண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். காதல் என்கிற உணர்வு, அந்த ஈர்ப்பு, அந்த உறவு. ஆனால் அபாண்டமாக நம்ம மேலே பழியை போட்டாங்க. அந்த பழியை சொல்லக்கூடிய உளவியல் எங்கிருந்து வருதுன்னா மனு தர்ம சிந்தனையிலிருந்து வருது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற பதைப்பு எங்கிருந்து வருதுன்னா இந்த இந்த நூல் தந்திருக்கிற தாக்கம் அது, உளவியல் தாக்கம் அது. என்னதான் ஆர்எஸ்எஸ்குள்ள எல்லாரும் ஒரே கருத்தியல் கொண்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் தான் அதில் மேல் சாதி அப்படின்னு நினைக்கிற உளவியல் சித்பவன் பார்ப்பனர்களுக்கு இருக்குன்னா அது இந்த நூல் தந்தது. நீ ஐயராக இருந்தாலும் ஐயங்காராக இருந்தாலும் என் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது என்று சித்பவன் பார்ப்பனர்கள் நம்முடைய காஞ்சி மடாதிபதியை தடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்திலே நாங்கள் காஞ்சி மடாதிபதிக்காக பேசுவோம், சங்கராச்சாரிக்காக பேசுவோம், அவருக்காக நாங்கள் வாதாடுவோம். உள்ள நுழையணும் அவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நாங்கள் அவரை வந்து வணங்கக்கூடியவர்கள் இல்லை, ஆனாலும் அவர் உன் கருவறைக்குள் நுழைய அனுமதியுடையவர், அவருக்கு வந்து சமத்துவம் உண்டு. நீ ஏன் அவருடைய தடுக்கிற? அந்த இடத்துல நாம் நிற்போம். அதுதான் பெரியாரிஸ்ட், அதுதான் அம்பேத்கரிஸ்ட், அதுதான் சமத்துவம் பேசக்கூடிய ஜனநாயகம் பேசக்கூடிய சக்திகளின் கடமை. நமக்கு எந்த குறிப்பிட்ட சாதியின் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் மீதும் வெறுப்பு கிடையாது, தனிநபர் மீது வெறுப்பு கிடையாது. நாம் இந்த சமூகத்தில் நிலவுகிற அத்தனை வன்கொடுமைகளுக்கும்
பாகுபாடுகளுக்கும் வேறுபாடுகளுக்கும் இந்த நூல்தான் காரணம் என்பதை எடுத்துச் செல்வதற்காகத்தான் பேசுகிறோம். கோட்பாட்டைத்தான் பகையாக பார்க்கிறோம். எந்த மதத்தையும் அல்லது எந்த சமூகத்தையும் நாம் பகையாக பார்க்கவில்லை என்பதை. முன்னதாக சென்னை நந்தனத்தில் உள்ள புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் குரூஸ் டேனியல் எழுதிய கொடிக்கல் சமூக நீதிக்காக வாழும் சாட்சி என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நூலை வெளியிட இந்து தமிழ் ஆசிரியர் சமஸ் பெற்றுக் கொண்டார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினாா்.